கணபதி பெட்டியை காட்டுகிறார். கடிச்சுட்டா? கணபதி மறுபடியும் காட்டி முறைக்கிறார். ஏன்னா இறக்கிறதா? கணபதி தண்ணி என்று சைகை காட்டுகிறார். கல்யாணி கூஜாவில் தண்ணீர் எடுத்து கொடுக்க அதை அப்படியே மடக்கென்று குடிக்கிறார். இன்னும் இருக்கிறது. பொட்டி அங்கே இருந்ததா? பொட்டி அங்கே இருந்ததா? போ போ போ, எங்க இருந்தது? தண்ணி குடண்டி முண்டமே. கல்யாணி மறுபடி தண்ணீர் கொடுக்க அதையும் வேகமாக முழுங்குகிறார். பாத்தீங்களாமா, நான் சொல்லல முருகன் மேல பாரத்தை போட்டுடுங்கன்னு. கலியுக தெய்வம்மாவன், போறது போங்கோ. எங்கேயாவது கைகால் ரயில்ல மாட்டின்னு போறதேன்னு எனக்கு திக்கு திக்கு திக்குன்னு இருந்தது. எதுக்குன்னா இதெல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடுற வயசா இது. பெட்டி கிடைச்சதே, சந்தோஷப்பட்டுக்கோ. பொட்டியில எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துடுங்கோ சார் என்கிறார் பாலா. சரியாதான் இருக்கும், முருகன் பெட்டி இல்லையா இது என்கிறார் பெரியவர். பெரியவரே, நீங்க சொன்ன மாதிரி முருகன் அருள் தான் இது. அந்த இடத்துல சுமார் 500 பேராவது வந்து போயிருப்பா. ஒத்தந்தொள்ளையே டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துல அப்படியே வச்சது வச்சபடி இருந்தது. திருப்பதி பெருமாளுக்கு காசு முடிஞ்சு வைக்கணும் என்கிறாள் கல்யாணி. சிறுவன் உடனே, அப்பா அங்க திருடம் வரலையாப்பா? இல்லடா கண்ணா. அப்பா நீ ஓடினது ஃபன்னியா இருந்ததுப்பா என்றான் சிறுவன். இந்த குட்டி பிசாச மேல அனுப்பு என்கிறார் கணபதி. சுரேஷ் வாடா எங்க என்றாள் கல்யாணி. பெரியவரே, இன்னைக்கு என்ன அதிர்ஷ்ட தினங்க? என் மாச சம்பளம் பூரா அதுலதான் இருக்கு. அதிர்ஷ்டம் இல்ல, அதுக்கு பேர் முருகன் அருள். மகாலட்சுமி மாதிரி உங்க மனைவியோட பூஜா பலன். கல்யாணி வெட்கப்படுகிறாள். சம்பளம் பூரா பொட்டியோட போயிருந்தா என்ன கதி? நாம எல்லாம் அண்ணாடங்காச்சி தானே சார். இதெல்லாம் இறஞ்சி பேசாதீங்க, எவனாவது கேட்டு வைக்க போறான். எதுக்கும் இந்த மாதிரி பப்ளிக்கான இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் என்கிறான் பாலா. அதானே, எப்பவும் எதுவும் இவருக்க ஜாக்கிரதை. பணத்தை ஜாக்கிரதையா வச்சுக்கோங்கோன்னு, பாதி பாதியா பிரிச்சு வச்சுக்கோங்கோன்னு எப்பவும் சொல்லுவேன். கணபதி உடனே, இவ சொல்லித்தான் கல்கட்டால ஒரு தடவை பணத்தை பாதி பாதியா பிரிச்சுண்டாப்ல. அப்ப எல்லாம் நான் பேண்ட்டு இந்த பாக்கெட்ல பாதி அந்த பாக்கெட்ல பாதின்னு வச்சுட்டேன். என்னாச்சு, ரெண்டு பாக்கெட்லயும் பிக் பாக்கெட் வச்சுட்டேன் என்கிறான் சிறுவன். சிரிக்கிறார்கள் பெரியவர். ஆனா ஒண்ணு மட்டும் வச்சுக்கோங்க, நல்ல வழியில கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தொலையாது. கணபதி, நீங்க எப்படி சொல்றேன், நீங்களே இந்த ஊதியத்தை சம்பாதிக்கிறதுக்கு கடுமையா எவ்வளவு உழைச்சிருப்பேன். அது வந்து கடுமையா என்கிறார் கணபதி. என்ன உழைச்சாரோ, தின்சு தின்சா தினம் டிஃபன் கட்டின் போவார், பெசரட்ட கொண்டா அடையா கொண்டான்னு. சம்பளம்ங்கிறது உங்க திறமைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச ஊதியம். திருடல, பொய் சொல்லல, பிக் பாக்கெட் அடிச்சு சம்பாதிக்கல என்கிறார் பெரியவர். இல்ல, இந்த காசை தூக்கி எறிஞ்சா கூட உங்களுக்கு திருப்பி கிடைச்சிடும், அதுதான் கடவுள் வகுத்த நியதி என்கிறார் பெரியவர். அடடா என்கிறார் கணபதி. பாலா சிரித்து கொள்கிறான். பெரியவர், கண்டோன்மெண்ட் வந்துட்டு போல இருக்கே. வெளிச்சம் பரவ பிளாட்ஃபார்ம் சப்தங்கள். ஒரு இளைஞன் எட்டி பார்க்கிறான். லதாவை பார்த்து, ஹாய் லதா பேபி, சர்ப்ரைஸ் என்கிறான். லதா அவனை பார்த்ததும் திடுக்கிட்டு புத்தகத்தில் மறைகிறாள். இளைஞன் நுழைகிறான். அடர்த்தியான தலைமயிர், கையில் ஒரு கிட்டார் வாத்தியம், சட்டை பேண்ட் எல்லாம் தொளதொள. உடம்பு எப்போதும் மானசீக பாப் சங்கீதத்துக்கு லேசாக ஆடிக்கொண்டிருக்கிறது. இளைஞன் கிட்டார் வாத்தியத்தை எடுத்து வைக்க இடம் பார்க்கிறான். இதென்ன சார், கோட்டு வாத்தியமா என்கிறான் கணபதி. ஸ்பானிஷ் கிட்டார், டிங் டிங் என்று தட்டி காட்டுகிறான். அப்படியே மேலே வச்சுடுங்க, ரொம்ப பெருசா இருக்கு. இளைஞன் லதா அருகே உட்கார எத்தனிக்கிறான். அங்கே உட்கார் தம்பி என்று பெரியவர் சொல்ல லதாவின் எதிரில் உட்கார்கிறான். சிறுவன் கிட்டாரை தட்டி பார்க்கிறான். இளைஞன் தன் பெட்டியிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து மடியில் வைத்து எழுத துவங்க, பெட்டி ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க, கையிலேயே வச்சுக்கோங்க என்கிறார் பாலா. இனிமே நான் என்ன சார் கவலை? இளைஞனை பார்த்து, சார் எந்த ஊர் வரைக்கும்? இளைஞன் லதாவையே பார்த்து கொண்டிருக்க கணபதி, சார் மீ? ஆமா மீ. எந்த ஊர் வரைக்கும் பிரயாணம்னு? ஐ எம் கோயிங் அப் டு கோயம்புத்தூர். இங்க படிக்கிறளா? யா. தமிழ் தெரியுமோ இல்லையோ? ஓ யா, தமிழ்ல பேசுங்களேன். லுக் ஹானஸ்ட்லி ஐ லாஸ்ட் டு டச் வித் சாமில் யார். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபன்னி. சாமில் சிரிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சம்தான் சாமில் வரும். பேசித்தான் பாருங்களேன், தமிழ்ல பேசினா தானே தெரியும். பாலா கைகளை உரசி, நான் சொல்லி கொடுக்குறேன். இளைஞன் அவரை பார்த்து ஹாய் என்று இரண்டு விரல் டாட்டா காண்பிக்கிறான். அவரு தமிழ்காரர் தாங்க என்கிறார் கணபதி. பின்னென்ன பட்லர் மாதிரி இங்கிலீஷ்ல விளையாடுறாரு? எனக்கு சுமாரா தான் தமிழ் வரும் என்கிறான் இளைஞன். சுமார் போதும். ஓகே, ஹாய் லதா பேபி, ஹாய் மாமி என்று கல்யாணிக்கும் சேர்த்து கையாட்ட, என்னன்னா அது என்னமோ மாதிரி பேசுறான் சார். ஒரு இடத்துல உட்காந்துட்டா நல்லது. அவன் சிகரெட்டை எடுத்து ஸ்மோக். அவன் ஸ்டைலாக சிகரெட்டை வாயில் பொருத்தி கொள்ள சுரேஷ் அதை வைத்த கண் வாங்காமல் பார்க்க கல்யாணி சுரேஷ் என்று அதட்டுகிறாள். கல்யாணியை நெருங்கி இளைஞன், மாமி கொஞ்சம் அங்க மூவ் பண்ணுங்க. என்னன்னா இது, என்கிட்ட பேசுப்பா என்கிறான் கணபதி. அவங்கள கொஞ்சம் இந்த பக்கம் உட்கார சொல்லுங்க. ஏன், எதுக்கு? ஜன்னல் பக்கம் காத்து ஜாஸ்தி இருக்கும், மாமிக்கும் மார்ல சளி பிடிச்சிருக்கும். என் ஃப்ரெண்டு அம்மா பேரு திரிபுர சுந்தரி, உங்க மாதிரி தான் சிகப்பா இருந்தாங்க. ஜன்னல் பக்கம் உட்காந்து டபுள் நிமோனியா வந்து போயிட்டாங்க. நகர்ந்துக்கோங்கண்ணா என்று இடம் மாறிக்கொள்கிறாள் கல்யாணி. லதா உடனே, ஆண்டி நீங்க பயப்படாதீங்க, எல்லாம் பிளஃப், உட்காருங்க. அவனுக்கு எனக்கு எதிராக உட்காரணும்னு இங்கேயே உட்காந்துக்கலாமே. நீங்க என்ன படிக்கிறீங்க? இளைஞன் ஏமாற்றத்துடன் கணபதி ஐயரின் அருகில் உட்கார்ந்து லதாவையே பார்க்கிறான். என்ன கேட்டீங்க? கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். என்ன படிக்கிறீங்க?
இளைஞன் காலரை தட்டி கொண்டு, இந்த பெண்ணை கேட்டு பாருங்க, இவங்கள உனக்கு தெரியுமா லத்தா? தெரியும் ஆண்டி, இந்த ஆள் சுத்த ஃப்ராடு. பல்லால் சிகரெட்டை கடித்து நெருப்பு பெட்டி காலியா இருப்பதை உணர்ந்து பாலாவை நோக்கி, ரவுடி சார், மேட்ச் பாக்ஸ் இருக்குதா? பீடிகிடி குடிப்பீங்களே. பாலா முறைப்பாக, இல்ல பெரிய விடணும். ஏன் சுவாமி, நெருப்பு பெட்டி இருக்குமா? ஊதுவத்தி சூடங்குளத்த வச்சிருப்பீங்களே. முருகா என்று பெரியவர் மேலே நோக்குகிறார். இளைஞன் பற்ற வைக்காமல் லதாவை பார்த்து, நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ். தெரியறது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி என்கிறாள் லதா. படிச்சதும் என்ன பண்றதா உத்தேசம்? வேலைகில அவ என்ன பண்ணா உங்களுக்கு என்ன, துணத்தொணங்கிறீங்களே என்கிறாள் கல்யாணி. கேட்கட்டும், பரவாயில்ல சார். எவன் பாப்பான்? எவன் பாப்பான் வேலை? எங்க ஃபாதர் ரிச் மேன், பெரிய எஸ்டேட்டு, ஏலக்கா, பங்களா, வாட்ச்மேன், வீட்டில் ஏசி, ஃப்ரிட்ஜு. பட் ஹாப்பினஸ் தந்தி கிளார்க்கா இருந்திருப்பாரோ என்கிறான் கணபதி. இளைஞன் தொடர்ந்து, ஃபாதர் எனக்கு எதுக்கு படிப்பு? லட்சக்கணக்கில் கொட்டி கிடக்குது. எஸ்டேட் வந்து பார்த்துக்கடா. மதர் மேரேஜ் மேரேஜ் மேரேஜ்ங்கிறா. ஐ செட் நோ, பட் பார்த்து பழகுன படித்த பொண்ணாக இருக்கணும். சொத்து ஹூ வாண்ட்ஸ் இட்? ஐ டோன்ட் கேர். ஐ கேர் இட் டேம். என்ன லத்தா? என்ன லத்தா என்கிறாள் கல்யாணி. எல்லாம் பிளஃப் ஆண்டி. இவ்வளவு வசதி இருக்கிறவங்க எதுக்கு செகண்ட் கிளாஸ்ல வரணும் என்கிறார் பெரியவர். குட் குட் க்வெஸ்சன் சுவாமி. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறவங்க எல்லாம் பொம்மைங்க. ஐ வாண்ட் டு மீட் பீப்புள். முதல் கிளாஸ்ல போறவங்க எல்லாம் பீப்புளா? பின்ன ஆப்பிளா? பீப்புள் ஆப்பிள். ஓ பாய், தமிழ் சினிமாவில் பாட்டு எழுதுவீங்களா சார் என்கிறான் கணபதியை பார்த்து. ஒரு சின்ன பெண் ஒரு குருடனை அழைத்து கொண்டு நுழைகிறாள். அவன் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு, மச்சான பாத்தீங்களா, டகர டகர டகரடான், மலைவாழ தோப்புக்குள்ளே என்று பாட, பெண் ஒவ்வொருத்தர் காலை தொட்டு பிச்சை கேட்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நடந்து கொள்கிறார்கள். கல்யாணி வெறுப்பு, கணபதி ஐயர் அருவறுப்பு. இளைஞன் லதாவை பார்த்து கொண்டே காசு போடுகிறான். பாலா அந்த பெண்ணை பரிவுடன் பார்த்து காசு தருகிறான். பெரியவர் காலை தொடுவதற்கு முன் சப்பனம் கட்டி கொண்டு விடுகிறார். லதா முகத்தை மறைத்து கொள்கிறாள். சுரேஷ் பிச்சைக்காரன் எதிரே நின்று ஆ என்று வேடிக்கை பார்க்கிறான். பிச்சைக்காரன் கிளம்பி அவன் குரல் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒலித்து மறைகிறது. இளைஞன் ஏதோ நீளமாக எழுதி கொண்டிருந்தவன் சுரேஷை அழைத்து அவனுடன் ரகசியமாக லதாவை அடிக்கடி பார்த்து கொண்டு ஏதோ சொல்லி ஒரு கடிதத்தை சிறுவன் கையில் திணிக்கிறான். சிறுவன் லதாவிடம் மெதுவாக செல்கிறான். என்னடா சுரேஷ் என்கிறாள் கல்யாணி. சிறுவன் ஸ்பஷ்டமாக, ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாமா அந்த அக்காட்ட இந்த லெட்டரை கொடுக்க சொன்னார். இளைஞன், என்ன மேன் காரியத்தை கெடுக்கிற? பாலா அவனை முறைக்க, அதை கொடு. அப்படியா விஷயம்? கடிதத்தை படித்து பார்க்கிறாள் லதா. சிறுவனிடம் கொடுத்து, சுரேஷ் உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியும் ஆண்டி. அப்போ இதை படி. கடிதத்தை அவனிடம் தருகிறாள். இளைஞன் உடனே, அதெல்லாம் படிக்காத, என்னடா எழுதியிருக்கு என்கிறாள் கல்யாணி. படிக்கிறான். மை டார்லிங், மை டார்லிங், மை டார்லிங், எ தௌசண்ட் டைம்ஸ் மை டார்லிங். டார்லிங்னா என்னம்மா அர்த்தம்? சே என்கிறாள் கல்யாணி. என்ன லதா இப்படி இன்சல்ட் பண்ணிட்ட என்கிறான் இளைஞன். மிஸ்டர், உனக்கு வேற வேலையே கிடையாதா? ஏன் இந்த மாதிரி சில்லியா லெட்டர் எழுதுற? எல்லாத்தையும் மறந்துட்டியா? என்ன எல்லாத்தையும்? கோயம்புத்தூர்ல மீட் பண்ணதெல்லாம், பேசினதெல்லாம். என்ன மீட் பண்ண? பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு தடவை டைம் என்னன்னு கேட்டேன், சொன்னேன். அதுலேருந்து நான் உன்னை லவ் பண்றதா நினைச்சா? ஐ பிட்டி யூ. அப்சரா தியேட்டர்ல ஒரே ஒரு தடவை டிக்கெட் வாங்கி கொடுத்தேன். இந்த பார், வாட்ஸ் யுவர் நேம்? ரவி. மறந்துட்டியா? ஹே ரவி, சீஸ் இட் யார்? என்ன இப்படி நாய் மாதிரி ஃபாலோ பண்ணாத மேன். என்ன சொன்ன? நாயா? யூ ஸ்டூபிட் லிட்டில், யூ இன்சல்ட் மீ, யூ போர் மீ என்கிறாள் லதா. இளைஞன், என்ன ஒருத்தரும் இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணதில்லை. ஐ வில் டீச் ஹர் எ லெசன். இதோ பார்ப்பா, ஏன் இப்படி சின்ன பசங்கள்லாம் என்று இழுக்கிறார் கணபதி. இளைஞன் உடனே, ஷட் அப் யூ ஓல்ட் மேன், ஐ வில் டிப் யுவர் ஆஸ் இன் ஷிட் க்ரீக் மேன். என்ன சொல்றான்? ஏய் என்னடா காலித்தனமா பேசுற என்கிறான் பாலா. நீ யாரா? யூ ஷட் அப், ஐ வில் கிவ் யூ அ நிம்மா. பாலா உடனே அவன் சட்டையை கொத்தாக பிடித்து, இந்த பார் தோரை, ஷட் அப் கிட் அப் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு இங்கிலீஷ் பேச வராது, ஆனால் நீ சொன்னதுக்கெல்லாம் அர்த்தம் புரியுது. வத்தல் மாதிரி இருக்க, உட்காரானா உட்காரணும், இல்லைன்னா ஜன்னல் வழியாக வெளியே பார்சல் பண்ணி அமுச்சிடுவேன். உட்காரா, சோமாரி, டபுள் சோமாரி. இளைஞன் பயந்து, அனுப்புவ அனுப்புவ, நடுங்கும் கரங்களுடன் சிகரெட் கொட்ட வைத்து மறுபடி நெருப்பு குச்சி கிடைக்காமல், ஸ்டூபிட் பீப்புள், கிராஸ் இடியட்ஸ், லதா ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ், யூ ஷட் அப் என்கிறாள் லதா. இளைஞன் எழுந்து போகிறான். எங்க போற, குதிக்க போறியா என்கிறான் பாலா. திரும்பி, பாத்ரூம்க்கு. நீ வரியா? எனக்கு வரல, நீ போ. இளைஞன் போகிறான். சார், இவன் என்ன ரொம்ப நாளா டீஸ் பண்ணிட்டே இருந்தான், எங்க போனாலும் கூட வரான் சார். மேரி அண்ட் த லிட்டில் லேம்ப் மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல, காலேஜ் வாசல்ல கம்பளி பூச்சி. எனக்காக பெங்களூருக்கு வந்திருக்கான் சார். வீட்டுக்கு வந்துட்டான், கையில எப்ப பார்த்தாலும் ஒரு கிட்டார். இந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு புத்தி போறத பாரு என்கிறாள் கல்யாணி. நான் ஒரு காலி பயலாம். எங்க மாமா, தாத்தா, மாப்பிள்ள டிஐஜியா இருக்கார். ஒரு வார்த்தை சொன்னா போறோம், இவனை உள்ள தள்ளி சில்லறைய பேத்துடுவார். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இந்த பையனை கவனிச்சுக்கிறேன், பாத்துக்கிட்டே இருங்களேன் என்கிறான் பாலா. எங்கிட்ட வந்து பீடிக்கு நெருப்பு கேட்கிறான் சார் என்கிறார் பெரியவர்.
இளைஞன் திரும்பி வருகிறான். முறைப்பாக உட்காருகிறான். பாலா உடனே, என்ன போயாச்சா? இளைஞன் முறைக்கிறான். அவன் கையில் இருந்த சிகரெட்டை பற்ற வைத்து, தம்பி எத்தனாவது படிக்குது? இங்க வந்து உட்காந்துக்கோ சௌகரியமா. இளைஞன் மௌனம். சாரி தம்பி, கொஞ்சம் ரஃபா பேசிட்டேன், நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இளைஞன் மூக்கை உறிஞ்சி கொள்கிறான். தம்பி, நீ ஒரு ஆம்பளை, இந்த மாதிரி பெண்கள்கிட்ட எல்லாம் திட்டு வாங்க கூடாது. நல்ல பர்சனாலிட்டியா கிர, முடி இடியெல்லாம் வளர்த்துட்டு அவங்க என்ன உன் பின்னாடி வரணும்? இவ தான் என் பின்னாடி வந்துட்டு இருந்தா. மிஸ்டர் என்கிறாள் லதா. இருமா இரு, கோச்சுக்காத, ஏதோ இள ரத்தம், சும்மா ஜாலியா அப்படி பொழுதுபோக்க இருக்க வேண்டியதுதானே, எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கூடாது. என்ன இது, காதல் கடுதாசுன்னா எழுதுறான்? இந்த பொண்ணோட அப்பாவும் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது இல்லையோ? இளைஞன் கல்யாணியை துச்சமாக பார்க்கிறான். நீங்க உங்களையே கீழ்த்தரமா நினைச்சுக்க கூடாது. இந்த பார் வாத்தியம் இருக்கே, இது என்ன பேரு? கித்தார். இத வாசிக்க தெரியுமா உனக்கு? வாசிப்பேன். பாட்டு கூட பாடுவியா? மாமா அதை வாசிச்சு காமி மாமா என்கிறான் சிறுவன். இப்ப மூட்ல இல்ல தம்பி, சின்ன குழந்தை கேக்குது, வாசிச்சு காமியே. லதாவை பார்த்து, பாத்துக்கம்மா தம்பிய, என்னமோ நினைச்சுக்கிட்டே அவர்கிட்ட திறமை இருக்கு பாரு. லதா படித்து கொண்டே, அதெல்லாம் சும்மா அலங்காரத்துக்கு அங்கிள், ஹீ கேன் ஒன்லி பிளே அ கிராம்போன். என்னது, வாட் யூ மீன் பேபி என்கிறான் இளைஞன். என்னது, அவருக்கா வாசிக்க தெரியாது? வாசிச்சு காமிச்சிரு தம்பி. வாசிச்சா என்ன தரான்னு கேளுங்க. என்னம்மா தருவ? கன்னத்துல ஒரு அரை. கல்யாணி சிரிக்கிறாள். சும்மா சொல்லுது, வேற ஏதாவது கொடுப்பாங்க, நீ வாசி. வாத்தியத்தை எடுத்து ஸ்ருதி சேர்க்கிறான். எனக்கு பாப் மியூசிக் மட்டும்தான் வரும். அது என்னது பாப்பு என்கிறார் கணபதி. என்னடி ராக்கம்மா வாசிங்க மாமா என்கிறான் சிறுவன். சே சும்மா இருடா, எங்க ஸ்ருதியை பார்க்கலாம்? இவன் தந்திகளை வருட பிரதி மத்தியமம் பேசுறது. மகா சுகிர்த ரூபசுந்தரின்னு ஒரு கிட்டப்பா பாட்டு இருக்கு, அது இதுல நன்னா வரும் என்கிறார் கணபதி. கல்யாணி உடனே, போரும் போறோம், தினம் பாத்ரூம்ல பாடுவேலையா தானே? கணபதி பாடுகிறார். இளைஞன் அதற்கு பாப்தனமாக சார்ஜ் வாசிக்கிறான். சற்று நேரத்தில் கணபதி ஐயர் இரண்டு தொடையிலும் தாளம் தட்டி கொண்டு பாட ஆரம்பிக்கிறார். என்னன்னா இது என்று கல்யாணி கேட்க, பாட்டு நிற்க, யூ காட் அ நைஸ் வாய்ஸ் ஓல்ட் மேன் என்கிறான் இளைஞன். இந்த பாருங்க ரயில் போறது, பாருங்க தடக் தடக்குன்னு, அது போல வாசிச்சு பாருங்க. இளைஞன் கிட்டார் இசையுடன், நம்ம ஹாஸ்டல்ல ஒரு கவிஞர் இருக்காரு, அவர் போட்ட தமிழ் பாட்டே பாடுறேன். மெட்டு யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி. என்ன, காத்திருந்து காத்திருந்து கால் வலிக்குதே, கண்கள் ரெண்டும் பார்த்து பார்த்து பார்வை மங்குதே, நேத்து வரல இன்னும் இன்னைக்கும் வரல நேரம் இல்லையே, நேசமுள்ள பாசமுள்ள நெஞ்சமில்லையே ராணி. எங்க, ஆஹா, அதை இன்னொரு தடவை பாடுங்க ராணி என்கிறான் பாலா. பாலாவும் இசையுடன் சேர்ந்து கொள்ள இளைஞன் எழுந்து பாட, பாலா அப்படியே அவனை அணைத்து கொண்டு அவன் சட்டைப்பையில் இருக்கும் டிக்கெட்டை அபகரித்து விடுகிறான். மறுபடியும் அணைத்து தன் டிக்கெட்டை மாற்றி வைத்து விடுகிறான். பாட்டின் பாதியில் பின்னணியில் துல்லியமாக ஒரு குரல் கேட்கிறது. நம் நாட்டில் இன்று ஏழைகளுக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. அழுக்கு சட்டையுடன் பையுடன் பல்பொடி விற்பவன் நுழைந்து நேராக பார்த்து கொண்டு பிரசங்கம் புரிகிறான். அவன் கையில் ஒரு காக்கி பை, பக்கத்தில் சுரேஷ் அளவுக்கு ஒரு பையன். அவ்வப்பொழுது உதாரணம் காட்டும் போது பையனின் வாயை திறந்து காட்டுகிறான். நம் நாட்டில் இன்று ஏழைகளுக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. இந்திரா அம்மையாரின் சர்க்காரின், மன்னிக்கவும், மொராஜி தேசாயின் சர்க்காரின் திட்டங்களினால் ஏழை பணக்காரன் என்று ஏற்ற தாழ்வு இன்று எனக்கு உங்களுக்கு. பெரியவரை காட்டி, இதோ சில்க் சட்டை உத்ராட்சம் அணிந்திருக்கிறாரே இவருக்கு. எல்லோருக்கும், காந்திஜி, நேருஜி, லால் பகதூர் சாஸ்திரி, வழித்தோன்றலான மொரார்ஜி, மொரார்ஜியின் 20 அம்ச திட்டங்களினால் எல்லோருக்கும் நல்வாழ்வு கிட்ட போகிறது. கிட்டிவிட்டது. நல்வாழ்வுக்கு முதல் தேவை என்ன? ஆரோக்கியம். ஆரோக்கியத்திற்கு முதல் தேவை என்ன? பையனின் வாயை திறந்து காட்டி, நல்ல பற்கள். நல்ல பற்களுக்கு முதல் தேவை கல்நார் பல்பொடி. பையிலிருந்து சில பல்பொடி பாக்கெட்டை எடுத்து இருவரும் சிரிக்கிறார்கள். எங்கள் அபுபக்கர் பல்பொடி பல்வலி, பற்சிதைவு, ரத்தம், ஈழை, பற்கசிவு, வாய்நாற்றம் இவைகளை அறவே அகற்றி முத்துக்களோ பற்கள் என்று சொல்கிற அளவுக்கு பளபள பளவென்று பிரகாசிக்க செய்யும். ஐயா பல்பொடி, அம்மா பல்பொடி, இங்க ஒன்னு கொடுப்பா என்கிறான் சிறுவன். சே வேணாம்ப்பா, குழந்தது என்னவோ சாப்பிட்றதுன்னு நினைச்சுட்டுருக்கேன் என்கிறாள் கல்யாணி. பல்பொடி தித்திப்பா இருக்குமா, சாப்பிட கூட சாப்பிடலாம், வயிற்று உபாதைகள் எல்லாம் போகும். கணபதியிடம் பல்வலி, பற்சிதைவு, ரத்தம் கசிதல், ஈழை. நிறுத்துப்பா, எனக்கு 12 பல்லும் கேட்கறச்சே கூசுறதே. பல்பொடி உடனே இளைஞரிடம், சார் பல்பொடி, பல் தேய்ப்பீங்களா? இளைஞன் முறைத்து, கெட் லாஸ்ட். பாலா உடனே, வேண்டாம்ப்பா என்கிறான். பல்பொடி, என்னடாது போனி ஆக மாட்டேங்குது, ஏ வடிவேலு நீ ஆரம்பிடா. தன் பையிலிருந்து லாட்ரி டிக்கெட்டுகளை அந்த சிறுவன் எடுத்து, சார் லாட்ரி, சார் லாட்ரி, 5 லட்சம், 10 லட்சம், மைசூர், கேரளா, ஹரியானா, தமிழ்நாடு, ஞாயிற்றுக்கிழமை குலுக்கல், 5 லட்சம், 10 லட்சம், 1 லட்சம், 1 ரூபாய்க்கு 1 லட்சம், இங்க ஒன்று கொடுப்பா என்கிறான் சிறுவன். ஹே ஹே என்கிறாள் கல்யாணி. சிறுவன் சுரேஷிடம் சரக்கென்று ஒன்றை கொடுத்துவிட, போனா போறது, ஒன்று வாங்கிக்கலாம், ஏதாவது விழுந்தாலும் விழும் என்கிறார் கணபதி. ஆமாம் விழறது என்கிறாள் கல்யாணி. சிறுவன் சொரிந்து கொண்டே, 3 லட்சம், 10 லட்சம், 1 லட்சம், தமிழ்நாடு, ஞாயிற்றுக்கிழமை குலுக்கல். பாலா பல்பொடிக்காரனிடம், இந்த பையன் யாரியா? என் தம்பிங்க, இப்போதான் லைனில் விட்டுருக்கேன், 10 லாட்ரி டிக்கெட் வித்தா 1 பண்ணு கிடைக்கும். ஏன் சார், யாருக்கும் பல்பொடி லாட்ரி டிக்கெட் வேண்டாமா? லோ லோ லோன்னு கத்துனனே.
கொஞ்சம் ஸ்பீச்சை மாற்றிக்கப்பா, 20 அம்சம் திட்டமெல்லாம் வருதே. இது ஏதோ பெங்களூரில் ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு, பழசாயிடுச்சு கொஞ்சம். இந்தா நாலனா வச்சுக்கோ என்கிறான் பாலா. இந்தாங்க பல்பொடி பாக்கெட். பல்பொடிலாம் வேணாம் என்கிறான் பாலா. பல்பொடி நீயே வச்சுக்கோ, ஆளை பாரியா, நான் ஒன்றும் பிச்சை எடுக்க வரல. பாலா சிரிக்கிறான். ஒரு டிக்கெட் பரிசோதகர் வருகிறார். சிறுவன் அவனை எச்சரிக்கிறான். அண்ணாரு டிக்கெட் பரிசோதகர், ஏய் பல்படி மறுபடியும் வந்துட்டியா? ஆ சாரா, மறுபடியும் வந்துட்டீங்களா? நீங்கள் 13ல் போயிட்டே இருந்தீங்க. போயா, அந்த ஓரத்தில் நெல். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எத்தனை தடவை இறக்கி விட்டுருக்கேன். இது யார் புதுசாக இருக்குது? நம்ம தம்பிங்க புதுசாக லைனில் விட்டுருக்கேன். பையனிடம் குட் மார்னிங் சொல்லுடா என்கிறான். போடா தள்ளுகிறார். இருங்க இருங்க, தள்ளாதீங்க என்கிறான் பல்பொடி. கப்பான்பட்டை விட்டு அவர்கள் விலக, சார் உங்கள் டிக்கெட்டெல்லாம் காட்டுறீங்களா? பல்பொடி குரல் அடுத்த பகுதியிலிருந்து. நம் நாட்டில் ஏழைகளுக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. டிடிஆர் உடனே, கொஞ்சம் இருங்க, மறுவாழ்வை கவனிச்சுட்டு வந்துடுறேன். அங்கே சென்று அவனை அதட்டி உட்கார வைக்கும் சப்தம் கேட்கிறது. மறுபடி வருகிறார்.